என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? காதலிக்க நேர்மில்லை, திருநா மோகன் அம்பாள் மாதிரி பாம விஜயம் ரொம்ப நோட்டபலான மூவி தானே சார்? என்ன சந்தேகம், இன்னி வரைக்கும் யாராலும் மறக்க முடியாத ஒரு பாத்திரம் படைப்பு அந்த படத்தில் பாலையா ஏற்றிருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் தந்தையாக அந்த குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பை ஏற்று மிகச்சிறப்பாக நடிப்பை வழங்கியிருந்தார் பாலையா அப்படின்னு தான் சொல்லணும். பாலையா பொறுத்த வரைக்கும் பல நடிகர்களோட, அதாவது எம்ஜிஆர், சிவாஜி தொடங்கி அவர் நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்திலேருந்து எல்லா முன்னணி நடிகர்களோடும் நடிச்சிருந்தாலும் அவருக்கு மிக பிடித்த நடிகர்னால் அது பி.யு. சின்னப்பா அப்படின்னு பல பத்திரிகை பட்டியலில் சொல்லியிருக்கார். ஆரம்ப காலத்தில் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடித்ததாலோ என்னவோ அப்படிப்பட்ட ஒரு அஃபெக்ஷன், ஒரு அபிமானம் அவர் மேலே அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பி.யு. சின்னப்பாவும் ஒரு அற்புதமான நடிகர். அடுத்த தலைமுறையில் சிவாஜியெல்லாம் எந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிப்பாற்றல் வழங்கினாங்களோ அதுக்கு முன்னோடியாக இருந்தவர் பி.யு. சின்னப்பான்னு சொல்லலாம். அவருடைய நடிப்புக்கு உதாரணமாக சொல்லணுன்னா கண்ணகி திரைப்படம், உத்தமபுத்தன் போன்ற படங்களை சொல்லுவோம். ரொம்ப அற்புதமாக நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர். கதாநாயக நடிகர்கள் எப்படி பி.யு. சின்னப்பா பாலையாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி நகைச்சுவை நடிகர்களில் என்எஸ் கிருஷ்ணனுக்கு அடுத்து பாலையாவை கவர்ந்த கலைஞர்னால் அது தங்கவேல். ஏன்னா தங்கவேல் வந்து ஒரு காமெடி நடிகர் மட்டும் இல்லை, ஒரு கதாநாயகனுக்குரிய தோற்றம் கொண்ட ஒரு அழகான நடிகர். பல படங்களில் கதாநாயகனாகவும் கலைக்கினவர் அவர். டிஎஸ் பாலையா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய சோகம்னா, யாரும் சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க, சென்னையில் 240 ஏக்கர் சொந்தமாக இருந்தது அவருக்கு ஒரு காலகட்டத்தில். அவ்வளோ சொத்தையும் அவர் எப்படி இழந்தார் அப்படின்னே எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அது ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அந்த காலத்தில் பல தமிழ் நடிகர்கள் வந்து ஹிந்திலையும் நடிச்சிருக்காங்க. டிஎஸ் பாலையாக்கு அப்படி எதுவும் வாய்ப்பு கிடைச்சதா சார்? அப்படி வாய்ப்பு கிடைக்கல. பாலையாவுடைய நிறைவேறாத ஆசைன்னா அது அப்படின்னு கூட சொல்லலாம். ஹிந்தி படத்தை நடிக்கணுன்றது அவருக்கு மிகப்பெரிய ஆசையாக இருந்தது. கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு அவருக்கு அமையவே இல்லை. அதே மாதிரி அவருடைய நிறைவேறாத இன்னொரு ஆசைன்னா அடிமைப்பெண் திரைப்படம். அந்த படத்தில் வில்லன் பாத்திரம் செங்கோடன் அப்படின்ற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தான் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்பினார் டிஎஸ் பாலையா. அதுவும் நடக்கலை. எப்படி டிஎஸ் பாலையா எம்ஜிஆர் கம்பெனியும் சிவாஜி கம்பெனியும் அட்ட டைமில் நடித்தார் சார்? இல்லை, ஒரு காலகட்டத்தில் சிவாஜி திரைப்படங்கள் நடிக்கிற நடிகர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர், எம்ஜிஆருடைய திரைப்படங்கள் நடிக்கிற நடிகர்கள் சில பேர் அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே விதியளவுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒரு கலைஞர் தான் டிஎஸ் பாலையா. அது மாதிரி பல பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் வி.கே. ராமசாமியை சொல்லலாம், இன்னொரு பக்கம் மேஜர் சுந்தரராயன் கூட சொல்லலாம். சிவாஜி கணேசனுடைய உருப்பாள் அப்படின்னு ஒரு அடையாளம் காணப்பட்டிருந்தால் கூட பல எம்ஜிஆர் திரைப்படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு மேஜர் சுந்தரராயன் கிடைச்சிருக்கு. வி.கே. ராமசாமி கூட பெரும்பாலும் சிவாஜி சார்ந்திருந்த ஒரு நடிகர் தான். சிவாஜிக்கு அவருக்கு இருந்த நட்பு மாதிரி எம்ஜிஆருக்கு அவருக்கு நட்பு இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எம்ஜிஆருடைய பல திரைப்படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது. அது மாதிரி தான் டிஎஸ் பாலையா. டிஎஸ் பாலையா பொறுத்த வரைக்கும் கூடுதல் சிறப்பு என்னென்னா, எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரோடும் இந்த நாடகமடை காலத்திலேருந்தே அவரோட பழகக்கூடிய வாய்ப்பு பெற்றவர் இவர். அதனால் இவர் மேலே எம்ஜிஆருக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு அன்பு இருந்தது. அதன் காரணமாக தன்னுடைய பல படங்களில் அவரை பயன்படுத்தினார். அவருடைய ஆரம்ப கால படங்கள்னு பார்த்தா அதில் தான் ரொம்ப பிரமாதமான வருஷம்லாம் கொடுத்துருப்பார். தாய்க்கு பிந்தாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரம் தெரிஞ்சிருப்பார் டிஎஸ் பாலையா. அதுக்கு பின்னால் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆருடைய திரைப்படங்களில் சிவாஜி படங்கள் அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆருடைய பல படங்களில் நடித்தவர் தான் பாலையா. சதிலீலாவதியில் அறிமுகமானதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கும் டிஎஸ் பாலையாவுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்தது இல்லை? ஆமாம், அவங்க ரெண்டு பேருடைய நட்பு வந்து ஆக்சுவலாக நாடக குழுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். எம்ஜிஆருக்கு வந்து இந்த சதிலீலா படத்தில் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் நடித்ததுலேருந்து திரும்ப திரும்ப ரெண்டு மூணு பேர் இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துலேயும் நடிக்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த இன்ஸ்பெக்டர் வேஷத்துலேருந்து தப்பிச்சணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது எம்ஜிஆருக்கு. அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமான ஒரு கதாநாயகனாக இருந்தவர் கே.பி. கேசவன் அப்படின்றவர். அவர் இரு சவர்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அப்போ நடிக்க ஒப்பந்தமாக இருந்தார். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு இருக்குது, ஒரு வில்லன் பாத்திரம், நீங்கள் அந்த படத்தை நடிக்க என் கூட வாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர் கூப்பிட்டார். கே.பி. கேசவனோட அந்த பாத்திரத்தை நடிக்கிறதுக்காக எம்ஜிஆரோட கிளம்பிட்டார். இவர் போன சில நாட்களுக்கு பின்னால் அந்த படத்தை நடிக்கிறதுக்கு பாலையா வராரு அப்படின்ற ஒரு செய்தி இவருக்கு வந்தது. அந்த படத்தில் இன்னொரு வில்லன் பாத்திரம் இருந்தது, அந்த பாத்திரத்தை நடிக்க தான் பாலையா வர்றாரு அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் எம்ஜிஆர் என்ன பாத்திரத்தை நடிக்கிறதாரோ அதே பாத்திரத்தை நடிக்கிறதுக்கு தான் டிஎஸ் பாலையா வந்திருக்கான்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே நொறுங்கி போனார் எம்ஜிஆர்.
ஏன்னா அது இந்த இன்ஸ்பெக்டர் பாத்திரம் வந்து தப்பிக்கிறதுக்கு தான் இங்கே வந்தோம். திரும்ப இந்த பாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு அவர் ஒப்பந்தம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்களே. அந்த பாத்திரம் தன் கையை விட்டு பறி போனதை பற்றி எம்ஜிஆர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரோ அதை விட மிக அதிகமான அளவுக்கு வருத்தப்பட்டதுன்னா அது T.S.Balaiah. ஏன்னா நான் இந்த படத்தில் நடிக்க வந்து திரும்ப திரும்ப உன்னுடைய பாத்திரத்தை பறிக்கிறதுக்கு தானா அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆர்கிட்ட வந்து வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அப்போ கே.பி. கேசவன் சொல்லியிருக்கார், இந்த பாத்திரம் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னொரு வில்லன் பாத்திரம் இருக்குது, அதை உங்களுக்கு வாங்கித்தரேன். அதையாவது அவரால் இவருக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்சுதான்னா கடைசி வரைக்கும் முடியலை. கடைசியாக அந்த படத்தில் எம்ஜிஆர் ஏற்றது ஒரு கான்ஸ்டபிள் பாத்திரம். அப்போ தான் எம்ஜிஆர் ரொம்ப நொந்து போனார். இன்ஸ்பெக்டர் வேஷத்தில் நடிக்க வேணான்னு ஓடி வந்தேன், கடைசியில் கான்ஸ்டபிள் வேஷத்தில் நடிக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு. இந்த படங்கள்லாம் நடித்ததுக்கு பின்னால் T.S.Balaiah-க்கு எம்கே தியாகராஜபாதரோடு சேர்ந்து அம்பிகாவதி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்துக்கு இயக்குனர் எல்லிசா டங்கன், சதிலீலா படத்தை இயக்கியவர் தான் அவர். இதே அம்பிகாவதி திரும்ப சிவாஜி கணேசன் நடிக்க மீண்டும் தயாராச்சு. முதல்ல தியாகராஜபாதரோட T.S.Balaiah என்ன வேஷத்தில் நடித்தாரோ அந்த வேஷத்தில் சிவாஜியோடு நடித்தவர் தங்கவேல். ஆரம்பத்தில் தியாகராஜபாதரோட சில படங்களில் நடிச்சிருந்தாலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாலையாவுக்கு வாய்ப்பு தந்ததுன்னா அது பு.சின்னப்பா தான். பு.சின்னப்பா படங்களில் தவறாது இடம்பெறக்கூடிய ஒரு கலைஞராக T.S.Balaiah ஒரு காலகட்டத்தில் இருந்தார். உத்தமபுத்திரன் திரைப்படத்தை பற்றி நம்ம எல்லாரும் அறிவோம். அந்த படத்தில் சிவாஜியினுடைய பாத்திரம் எந்த அளவுக்கு முக்கியமான கதாபாத்திரமோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் அவருடைய மாமாவான நம்பியாருடைய கதாபாத்திரம். பிச்சு உதவிப்பார் நம்பியார். இந்த உத்தமபுத்திரனுக்கு சிவாஜி நடிக்கிறதுக்கு முன்னாடி பு.சின்னப்பா நடிக்க தயாராச்சு. அப்போ நம்பியார் நடிச்சிருந்தார்ல அந்த வேஷத்தில் கலக்கி இருந்தவர் T.S.Balaiah. பிச்சு அதில் இருப்பார் அந்த படத்தில். T.S.Balaiah ஹீரோவாகவும் நடிச்சிருக்காருல்ல சார்? ஆமாம், ரெண்டு மூன்று படங்களில் கதைனா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் கதைனா நடித்த முதல் திரைப்படம்னா அது சித்ரா அப்படின்ற திரைப்படம் தான். வஹாப் காஷ்மீர் அந்த படத்தை இயக்கியிருந்தார். மாடர்ன் தேட்டர் ஸ்ரீஆர் சுந்தரம் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அந்த படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக கோட் சூட்லாம் போட்டு அமக்கலமாக நடிச்சிருந்தார் T.S.Balaiah. இவரை பல திரைப்படங்களில் வெவ்வேறு வில்லன் பாத்திரங்களில் பார்த்ததாலோ என்னவோ ரசிகர்கள் அந்த அளவுக்கு அவரை கதை நானே ஏற்றுக்கல. அது வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை பாலையாவுக்கு தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றி ஒரு கட்டுரையில் அவரே பதிவு பண்ணியிருக்கார். என்ன வந்து ரசிகர்கள் கதை நானே ஏற்றுக்க மறுத்துட்டாங்க, ஒருவேளை வில்லன் பாத்திரம்தான் அப்படின்னு எனக்கு எழுதியிருக்கு போடுறதுக்கு தலையில் அப்படின்னே அந்த கட்டுரையில் அவர் எழுதியிருக்காரு. இந்த சித்ரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான குறிப்பு கூட வலைதளங்களில் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் T.S.Balaiah மிகப்பெரிய விரக்தி அடைந்து தாடி மிஸ்ஸியோட சாமியோர் மாதிரி பாண்டிச்சேரியில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ T.R. சுந்தரம் அவரை பார்த்துட்டு என்ன நம்ம T.S.Balaiah மாதிரி இருக்க அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டு அதுக்கு பின்னால் தான் அந்த சித்ரா பட வாய்ப்பு தந்தார் அப்படின்னு கூட ஒரு வலைதள குறிப்பு இருக்குது. ஆனால் அது எந்த அளவு சரியான தகவல் அப்படின்னு தெரியல. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு திரைப்படத்தில் நடித்தார் அவர். அப்படி நடித்த இன்னொரு திரைப்படம் வெறும் பேச்சல் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடித்தது பத்மினி. ஆனால் அந்த படமும் பெரிய அளவில் ஓடினதா தெரியல. ஏன்னா அந்த படம் மிகப்பெரிய அளவில் ஓடி இருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து கதாநாயகன் நடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு பாலையா கிடைச்சிருக்கு இல்லையா? மிகச்சிறந்த நடிகரான T.S.Balaiah பாடகரும் கூட இல்லை? ஆமாம் ஆமாம், மோகினி அப்படின்ற ஒரு படத்தில் அவர் பாடியும் இருக்கார். மோகினி திரைப்படமும் அவர் கதாநாயகன் நடித்த இன்னொரு திரைப்படம் தான். அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஜோடியும் நடிச்சிருந்தது, அது எம்ஜிஆர் வி.என். ஜானகி. அவங்க ரெண்டு பேரும் ராஜபக்தி அப்படின்ற படத்தில் ஏற்கனவே நடிச்சிருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நடித்த படம்னா அது மோகினி திரைப்படம் தான். அந்த படத்துடைய டைட்டிலில் முதல்ல T.S.Balaiah பேர் இருக்கும், அதுக்கு பின்னால் தான் எம்ஜி ராமச்சந்திரன்னு எம்ஜிஆருடைய பெயர் இடம்பெற்றிருந்தது. அந்தளவுக்கு செல்வாக்குள்ள நடிகராக அப்போ இருந்தவர் தான் பாலையா. இந்த மோகினி திரைப்படத்துக்கு அப்புறம் T.S.Balaiah நடித்ததில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு படம்னா அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி திரைப்படம். அந்த படத்தில் K.R. ராமசாமியுடைய நண்பராக T.S.Balaiah நடிச்சிருந்தார். அந்த படத்தில் அவர் நடிச்சிருந்த நடிப்பு இருக்குல்ல, அது வரைக்கும் திரையில் எந்த ரசிகரும் பார்க்காத ஒரு நடிப்பாக இருந்தது. அந்த அளவுக்கு மிகவும் வித்தியாசமாக அந்த கதாபாத்திரத்தை சித்தரித்திருந்தார் பாலையா அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய பாராட்டுல பாலையாவுக்கு பெற்றுத்தந்த படமாக அந்த படம் அமைஞ்சது. அப்படி அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் மிகச்சிறப்பாக அமைஞ்சதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த படத்தை இயக்கிய A.S.A. சார். அவர் நடிகர்கிட்ட வேலை வாங்குறதுல ஒரு அற்புதமான இயக்குனர். எம்ஜிஆர் கதாநாயகனாக்கிறவர் கூட அவர் தான் சார். T.S.Balaiah-க்கு மொத்தம் மூன்று மனைவிகளாமே? அது கூட ஏதோ ஒரு போட்டியில் ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி மூணு பெண்களை திருமணம் செய்திருப்பார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல T.S.Balaiah பொண்ணு கொடுக்குறதுக்கே யாரும் முன் வரல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் முதல்ல திருமணம் செய்து கொண்டார் அவர். திருமணம் செய்து கொண்டோடனே தன்னுடைய முதல் மனுடைய தங்கையே அடுத்த ஆண்டு கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் சந்திரகாந்தானுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணார். இப்படி மூன்று பெண்களை
திருமணம் செய்தார். அவங்க மூலம் பல சந்ததியினர் அவருக்கு. டிஎஸ் பாலையா இன்னைக்கு நம்மடையே இல்லை அப்படின்னாலும் டிஎஸ் பாலனுடைய நடிப்பாற்றல் இருக்க அதை தமிழ் திரையுலகம் என்றைக்கும் மறக்காது அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பல திரைப்படங்கள் நடித்தவர் தான் பாலையா. மொத்தம் 37 ஆண்டுகள் இந்த தமிழ் சினிமாவில் அவர் பணியாற்றியிருக்காரு. 37 ஆண்டுகளில் அவர் நடித்த திரைப்படங்கள் 400. அந்த 400 திரைப்படங்களில் குறைஞ்சது 100 கதாபாத்திரங்களாவது இன்னி வரைக்கும் மக்கள் மனதிலே நிலை பெற்றிருக்கின்ற பாத்திரங்களாக இருக்குது அப்படின்றது தான் பாலையாவுடைய தனித்திறமை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் TALKIES'MOHANASUNDHARAM'S.